ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் மெஸ்ஸி சிசி. இன்னைக்கு நம்ம எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகட்டும். 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட். எக் போட்டுக்கலாம். இப்போ எக்கை இப்படி ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எக் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் கலரில் வர வரையும் அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். மிளகு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு தக்காளி, இப்போ கரம் மசாலா போடுறோம். இது கடையில் வாங்கினதில் வீட்லேயே அரைச்ச மசாலா. காரத்துக்காக 1 ஸ்பூன் ரெட் சில்லி போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். பண்ணிக்கலாம். இந்த சைஸ் டம்ளரில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சு கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதே சைஸ் டம்ளரில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும்.
தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எவ்வளோ அழகாக சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எக்கு மேலே ரைஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போவே பிரியாணி விசில் சூப்பராக வருது. இப்போ மூடி வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டு குக்கர் எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி நல்லா அழகாக உதவி உதவியாக வந்திருக்கு. ஸ்மெல்லும் சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.